வணக்கம் நண்பர்களே, ஃபின்ச்சஸ் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபார்மில் புதுசாக வாங்கின காக்டெயில்ஸ் எல்லாத்துக்குமே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண அதோட ரிசல்ட்டு வந்துருச்சு. நான் எப்படி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணேன், அந்த ரிசல்ட் நமக்கு எப்படி வருது, ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு என்ன ப்ரைஸ் வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர்டோட பிளட் அனுப்பணுங்கிற தேவையில்லை, அதுக்கு பதிலாக பேர்டோட ஃபெதர்ஸை நம்ம எடுத்து அனுப்புனாவே போதும். பேர்ட்ஸோட ஃபெதர்ஸை நம்ம அனுப்புறதுக்கு வீடியோவில் சைடில் தெரிகிற மாதிரி சின்ன சின்ன சிப்லாக் கவர்ஸ் நமக்கு தேவைப்படும். அது எதுக்காகனா, பேர்ட்ஸில் இருந்து நம்ம ஃபெதரை எடுத்தோடனையுமே அந்த சிப்லாக் கவருக்குள்ளே போட்டு நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்குள்ளே ஏர் போகக்கூடாது, அப்போ தான் நமக்கு ரிசல்ட் கரெக்டாக வரும். இப்போது டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஃபெதர்ஸை எப்படி எடுத்து அனுப்பணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிப்லாக் கவருக்கு மேலே நம்ம பேர்டோட டீட்டெயில்ஸ் எழுதணும். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா, நாங்கள் டிஎன்ஏ பண்ணுற இடத்துலேருந்தே அவங்க சாம்பிள் கவர்ஸ் நமக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த கவர் இல்லைனாலும் நீங்கள் அதுக்கு மேலே ஒரு ஒயிட் சீட்டை ஒட்டிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஓனர் நேமு, ஃபார்ம் நேமு, ரிங்கு ஐடி, ரிங்கு போட்டிருந்தீங்கன்னா ரிங்கு ஐடி, அடுத்தது நம்ம எந்த பேர்டோட சாம்பிள் அனுப்புகிறோம் அந்த பேர்டோட பேர், அதோட வெரைட்டி பேரும் நம்ம எழுதணும். உதாரணத்துக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் டீட்டெயிலாக எழுதியிருப்பேன். பேர்ட்ஸோட சாம்பிள் ஃபெதர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இது எல்லாமே எழுதி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ பேர்ட்ஸ்லேருந்து ஃபெதர்ஸை எப்படி எடுக்கிறது, எங்கிருந்து எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். பேர்ட்ஸோட ஃபெதர்ஸ் எடுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக என்னோடய ஃப்ரெண்டு ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ரைட் சைடில் இருக்கிற ஒரு பேர் தான் கைலாஸு, லெஃப்ட் சைடில் இருக்கிற பேர் ராகுல். இவங்க ரெண்டு பேர் என்னோடய ஃப்ரெண்டு தான். இப்போ நம்ம ஃபெதர்ஸ் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேர்டோட செஸ்ட்டில் இருக்கிற ஃபெதர்ஸை எடுத்து அதுக்குள்ளே போடுறாங்க. நீங்கள் வீடியோவை நல்லா நோட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுலேயே தெளிவாக தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட்டில் இருந்து எடுத்துடுறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பேர்டு சிட்டு போகிற இடத்துல இருந்து ஃபெதர்ஸ் எடுத்து அதுக்குள்ளே போடுறாங்க. மூணாவது, பேர்டோட வால் ஸ்டார்டிங் ஆகிற இடத்துல இருந்தும் ஃபெதர்ஸ் எடுத்து அதுக்குள்ளே போடுறாங்க. அது மூணையும் உள்ளே போட்டதுக்கப்புறம் உடனே அந்த சிப்லாக் கவரை க்ளோஸ் பண்ணிடணும். பேர்டோட ஃபெதரை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையை நல்லா ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா கையை நல்லா கழுவிக்கிங்க. அந்த ஃபெதர்ஸை எடுத்தோடனே அந்த சிப்லாக் கவருக்குள்ளே போட்டுட்டு நம்ம கை அதுக்குள்ளே படாத அளவுக்கு பார்த்துக்கணும். வீடியோவில் தெளிவாக பாருங்கள், அந்த ஃபெதரை நம்ம பிடுங்கும்போது அந்த ஃபெதரோட எண்டு நம்ம கை படவே கூடாது, அழுங்காமல் அதை பிடுங்கி நம்ம சிப்லாக் கவருக்குள்ளே போட்டுடணும். அந்த சிப்லாக் கவருக்குள்ளேயும் சரி, அந்த ஃபெதரோட எண்டுலேயும் சரி, நம்ம கை படவே கூடாது. அப்போ தான் அதோட ரிசல்ட் நமக்கு கரெக்டாக வரும். மொத்தம் 12 காக்டெயில்ஸுக்கு நான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறேன். அதோடய ஃபெதர்ஸ் எல்லாமே எடுத்து தனித்தனி கவரில் போட்டு எல்லாமே நேம் எழுதி எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ எடுத்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கவரில் போட்டு நான் கொரியரில் அனுப்பிடுவேன். அந்த கொரியரில் எங்கே அனுப்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரணதி வெட்னரி லேபுக்கு தான் அனுப்ப போகிறேன். அந்த லேப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செகந்திராபாத்தில் இருக்குது. கொரியர் அனுப்பும்போதே நம்மளோட ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸையும் அதில் வச்சு அனுப்பிட்டோம்னா, அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு 3-4 டேஸில் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு PDF ஃபைலில் அனுப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு மேலே ஃபீமேலுன்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 20 டேஸ்க்குள்ளே நமக்கு ஒவ்வொரு பேர்டோட டிஎன்ஏ டெஸ்ட் கார்டை வந்து நமக்கு கொரியர்லேயே நம்ம அட்ரஸ்க்கு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அந்த கார்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா, நம்ம சிப்லா கவரில் நம்ம ஃபெதர்ஸ் எடுத்துகிட்டு என்ன டீட்டெயில்ஸ் எழுதுகிறோமோ அந்த டீட்டெயில்ஸ் தான் நமக்கு அந்த கார்டில் வரும். ப்ளஸ்ஸு என்ன மேலாக ஃபீமேலாங்கிறதும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற லேப் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, இப்போ நான் அனுப்பிடுற பக்கம் செகந்திராபாத்தில் இருக்குது. நான் ஏன் செகந்திராபாத் அனுப்பியிருக்கிறேன்னா, அங்கே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்குது நாங்கள் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ண வரைக்கும். அதனால தான் அங்கே அனுப்பியிருக்கேன். சில லேபில் வந்து ரிசல்ட்டு தப்பாக வந்துடுது. இப்போது டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு என்ன ப்ரைஸ் வருதுன்னு பார்க்கலாம். நான் மொத்தம் 12 காக்டெயிலோட டிஎன்ஏ அனுப்பியிருந்தேன். எனக்கு ஒரு காக்டெயிலுக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ் ஆகுது நான் அனுப்புகிற பக்கம். கொரியருக்கு நமக்கு 100 ரூபா ஆச்சு. மொத்தம் 12 பீஸுக்கு 3100 ஆச்சு மொத்தம் 12 காக்டெயிலுக்கு. இதுவே வந்து 160க்கும் பண்ணுறாங்க சில பக்கம், ஆனால் அங்கே ரிசல்ட் கரெக்டாக வர்றதில்லை. நாம் பண்ண டிஎன்ஏ டெஸ்ட்டில் 12 காக்டெயிலில் 6 மேல் 6 ஃபீமேல் வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபார்மில் இருக்கிறதுல எது மேல் எது ஃபீமேல்னு பார்க்கலாம். இப்போ பார்க்குற லூட்டினோ காக்டெயில் பார்த்தீங்கன்னா மேல், நம்மகிட்ட இருக்கிற காக்டெயில் எதுக்குமே நான் ரிங்கு போடலை. ஆனால் நம்ம டிஎன்ஏ டெஸ்டிங்கில் ரிங் நம்பர் போட்டு தான் பண்ணியிருக்கேன். நமக்கு தேவைங்கிற பட்சத்துக்கு நம்ம கட் ரிங் போட்டுக்கலாம். இப்போ பார்க்குற லூட்டினோ காக்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபீமேலு, இது ரெண்டையும் நான் இப்போ பேர் பண்ணி கேஜில் விட்டுருக்கேன். அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸ் பெர்ல், அது வந்து மேல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அல்பினோ பெய்டு, அது வந்து ஃபீமேலாக வந்திருக்கு. இதையும் ஒரு பேராக பண்ணி நம்ம கேஜில், தனி கேஜில் விட்டுருக்கு.
நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே காக்டெயில் வந்து நம்ம எங்கே பை பண்ணோம் அப்படிங்கிறது ஃபார்ம் விசிட் பண்ணியே வாங்கிட்டு வந்தோம். அதோட டீட்டெயில்ஸும் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸ் பெருள் தான் ரெண்டுமே. இதுலேயும் நமக்கு ஒரு மேல் ஒரு ஃபீமேல் வந்திருக்கு, அதை ரெண்டையும் பேர் பண்ணி ஒரு கேஜில் போட்டிருக்கேன். அடுத்த பேர் பார்த்தோம்னா பேஸ்டல் ஃபேஸ் தான். லூட்டினோ பேஸ்டல் வந்து நமக்கு ஃபீமேலாக வந்திருக்கு, லூட்டினோ பெருள் பேஸ்டல் வந்து நமக்கு மேலாக வந்திருக்கு, அது ரெண்டையும் ஒரு பேர் பண்ணியிருக்கேன். அடுத்ததும் பேஸ்டல் ஃபேஸ் பேர் தான். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிரே பேஸ்டல் மேலாக வந்திருக்கு, இதுக்கு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா லூட்டினோ பெருள் பேஸ்டல் ஃபீமேலாக வந்திருக்கு, இதையும் ஒரு பேர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லூட்டினோ பெய்டு வந்து நமக்கு ஃபீமேலாக வந்திருக்கு, ஒயிட் ஃபேஸ் வந்து நமக்கு மேலாக வந்திருக்கு. இது ரெண்டும் நான் வச்சுருக்கேன், அடுத்த லாட்டு எடுக்கும்போது நமக்கு இதுக்கு தகுந்த மாதிரி பேர் அதில் மாற்றி போட்டுப்பேன். நம்ம மொத்தமாக 10 பேர் காக்டெயில் செட் பண்ணுறோம். இது வரைக்கும் நமக்கு 6 பேர் வந்துருச்சு, இன்னும் 4 பேர் நம்ம ஃப்ரெண்டு ஃபார்ம்லேருந்து ஒரு 10-20 டேஸில் நம்ம கைக்கு வந்துடும். அது வரும்போதும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.